கோட்டரிக்கப்பா திருநெல்வேலியின்
என்ன சொல்றாரோ அதை செஞ்சுக்குவாரு, என்ன சொல்றாரோ அதை செய்வாரு. சோ ஹி கண்டினியூஸ் டு பீ தி சேம் கேரக்டர் ஹியர் ஆல்சோ. மனசுல ஒண்ணு வச்சு ஒண்ணு சொல்றது அந்த தட் நேச்சர் இஸ் நாட் தேர், ஹி கண்டினியூட் தட் வே. பட் ஆனா இதுல என்ன புரிஞ்ச விஷயம் அப்படின்னா வந்து ரோட்டரி இஸ் நாட் இன் லெட்டர்ஸ், இட் இஸ் இன் ஸ்பிரிட். சோ அந்த நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் தைரியம், யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட், அது நாலு பேருக்கு வந்து நம்ம ரோட்டரியோட கம்யூனிகேஷன் அது கொண்டு போனோம் அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேர் எடுத்தாரு. சோ இன் மோஸ்ட் ஆஃப் அகேஷன்ஸ் வந்து அவர் வந்து அந்த ஒரு கிரெடிட் தனக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவர் சேவ் பண்ண மாட்டாரு. சோ ஈவன் இந்த புக் ப்ராஜெக்ட்டுமே நான் வந்து இன்சிஸ்டட், ஏன் இந்த வருஷமே நம்ம முடிச்சு கொடுத்துருவோம், கொஞ்சம் நல்ல பேரா இருக்கும்போது வந்து அவரோட கேம் வந்து இல்ல நல்லபடியா கொடுக்கணும் தான் பெரிய வழியா நான் எக்ஸ்பெக்ட் இம்பார்ட்டன் இல்ல அப்படின்ற business, your home, as in P&I and insurance and you name it, he is doing that business. So, in spite of that, running around, coming with me all the time, and chatting with us, follow me as well. So, he is very wonderful job, very, very appreciative. So, sometimes the hotel night was there, the shopping was there, the anything to name it. So எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்து நான் வந்து வெரி அப்ரிஷியேட், தேங்க்யூ மை சர்வீஸ். ஸோ சுமார் ஃபார் பொறுப்பெடுத்து சிறப்பாக செய்து முடித்து விடைபெறுகின்றார் நமது ஆண்டனியோடு. அடுத்ததாக 79வது பிரசிடண்டாக பொறுப்பெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் சந்தோஷமாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் நான் இருக்கிறேன். அந்த நிகழ்ச்சியிலே 2-3 பிளானிங் மீட்டிங் போட்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்று அதனை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். ஜூம் மூலமாகவும் நேரடியாகவும் அதனை நடத்தலாம் என்று முடிவு செய்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய முடிவுகள் இன்று ஒன்று தினங்களில் தெரியும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் உங்களை எல்லாருக்கும் அறிவிக்கிறேன்.
most probably the insulation by in the ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணி அளவில் கேடிசி நகரில் உள்ள ஆரியாஸ் கிராண்ட் ஹோட்டலில் வைத்து நடத்தலாம் என்று முடிவு செய்து வைக்கிறோம். அது ஃபைனல் பண்ணி நாளை உங்களுக்கு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்றோம். தவறாமல் எல்லோரும் குடும்பத்துடன் வந்திருந்து கலந்து சிறப்பிக்க வேண்டும். அதான் என்னுடைய மெயின் பாயிண்ட். எல்லாருக்கும் ஃபெலோஷிப் அப்படிங்கிறத ரோட்டரியில நம்ம ஃபெலோஷிப் நல்லா இருந்தாலே ஒரு பீஸ்ஃபுல் நல்லா இருக்கும். பீஸ்ஃபுல் நல்லா இருந்தாலே ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது சாதாரண ஜெனரலா ரோட்டரியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பாருங்கள். அதனால எல்லோரும் தயவு செய்து கட்டாயமாக உங்க எல்லோருக்கும் வசதியாக ஞாயிற்றுக்கிழமை தான் வைத்திருக்கிறது எந்த விதமான காரணங்களும் சொல்லாமல் வந்து கலந்து சிறப்பிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.